ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. शय्या आसन पादुक अंशुक उपदान वर्ष आतप वारणादिभिः शरीर भेदैः तव शेषतांगतैः यथोचितं शेषयितीरिते जनैः। इंद श्लोकम आळवंदार्ங்கற महाचार्यर் स्तोत्र रत्नम் என்னும் துதி நூலில் பாடியுள்ளது. ஆதிசேஷன் பகவானுக்கு எத்தனையெல்லாம் தொண்டுகள் புரிவரோ அவை இந்த ஸ்லோகத்தில் பட்டியலிடப்பட்டுள்ளன. பெருமான் படுக்கும் போது படுக்கையாய், செல்லும் போது குடையாய், அமரும் போது சிங்காதனமாய், நிற்கும் போது திருவடிகளை பாதுகாக்கும் பாதரக்ஷை பாதுகையாய், அவன் அணைக்கும் போது அணையாய் தலையணையாய், அவர் உடுக்கும் போது சிறந்த பட்டாடையாய், இப்படி எத்தனை திருமேனியை எடுத்துக்கொண்டு தொண்டு புரிய வேண்டுமோ அனைத்தையும் ஆதிசேஷன் செய்கிறார். அவ்வாதிசேஷனே தான் அடுத்த யுகமான திரேதா யுகத்தில் லக்ஷ்மணனாகவும், மூன்றாவது யுகம் துவாபர யுகத்தில் பலராமனாகவும், நான்காவது யுகம் கலியுகம் அதாவது இப்போது நடைபெறும் இந்த யுகத்தில் ராமானுஜராகவும் உருவு கொள்கிறார். இவர்களெல்லாம் தொண்டு புரிவதில் திலக்கங்கள். இப்போது நாம் அடைந்திருக்கும் சுவால்பெட் ராஜாஜி நகரில் உள்ளது. அரக்கோணம் ரயிலிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரம் கோதண்டராமசுவாமி கோயில். இங்கே அந்த ஆதிசேஷன் ராமனுக்கும் தொண்டு புரிவதற்காக லக்ஷ்மணனாக பிறந்தவர். ஆதிசேஷனை ஓர் மனித வடிவத்தில் தலையிலே சேஷ பீட்டம் அதாவது நாகப்பாம்பு, கீழே வால் சுற்றி அனந்தன் திருவனந்தாழ்வானை தரிசிக்கிறோம். இவருக்கு ஏன் அனந்தன்கிற பெயர் ஏற்பட்டது? பகவான் அனந்தன், அந்தமற்றவன், ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை, ஆகவே நடுவும் இல்லை. ஆதி அந்தம் அற்றவன் அனந்தன். இப்படி அனந்தனான பெருமானையே தன்னுடைய மடிக்குள் அதாவது பாம்பு படுக்கைக்குள் ஓர் இடத்துக்குள் அடக்கி விடுகிறார் ஆதிசேஷன். இடத்துக்குள் காலத்துக்குள் அடங்காத பெருமானை தன் மடிக்குள்ளே அடக்கி படுக்க வைத்திருக்கிறபடியால் இவருக்கே அனந்தங்கிற பேர் ஏற்பட்டது போலும். அந்த அனந்தனை இத்திருக்கோயிலில் சேவித்துக் கொள்கிறோம். லக்ஷ்மணனே தான் அனந்தன். ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் சீதைக்கும் ஆச்சரியமான அபிஷேகம் திருமஞ்சனம் நடந்தது. அதையும் சேவித்துக் கொண்டோம். திருமஞ்சனத்தின் போது ஸ்நபனம் பண்ணுவது என்று கூறுவார்கள். அதாவது கீழே அரிசி நெல்லை பரப்பி அதன் மேல் வட்டில் கிண்ணிகளை வைத்து அதில் பால் தயிர் தேன் முதலான அனைத்து பொருள்களையும் சேமித்து அதற்கெல்லாம் மந்திரத்தை கொண்டு பூஜிக்க வேண்டும். அதற்கு பிற்பாடு திருமஞ்சனம் தொடங்கும். திருமஞ்சனத்துக்கு முன்னால் பெருமானுக்கு உபச்சாரங்கள் செய்வார்கள். சாமரம் வீசுதல், விசிறி வீசுதல், கண்ணாடி முதலானவை சமர்ப்பித்தல் இதெல்லாம் அவருக்கு செய்யப்படும் உபச்சாரங்கள். ஷோடச உபச்சாரம் என்று சொல்லுவதுண்டு. 16 உபச்சாரங்கள் பெருமானுக்கு தொண்டு செய்யும் முகத்தாலே செய்கிறார்கள். இவற்றுக்கெல்லாம் பின் திருமஞ்சனம் நடைபெறுகிறது. பால் திருமஞ்சனம், தயிர் திருமஞ்சனம், மஞ்சள் காப்பு திருமஞ்சனம், சந்தன காப்பு திருமஞ்சனம், இளநீரால் திருமஞ்சனம், தேனால் திருமஞ்சனம் இப்படி பல வகைகள் உண்டு. அவரவர்களுடைய சக்திக்கேற்ப பெருமானுக்கு மஞ்சனமாட்ட வேண்டும். அப்போது இரண்டு விதமான திருமஞ்சனங்கள் நடைபெறும். ஒன்று உபனிஷத்துக்களை ஓதி நீண்ட நீண்ட சங்கம் பத்மம் ஆகியவைகளை கொண்டு
பெருமான் பேரிடையே நீர் சேர்ப்பது. இது ஒரு வகை. இது முடிந்து சிறிது தளிகை கண்டொருளி துளசி மாலை தரித்து ஈர வேட்டியோடே பகவான் எழுந்தொருளி இருப்பார். அப்போது அவருடைய சிரசுக்கு மேலே தலைக்கு மேல் 1000 ஓட்டகள் கொண்ட சகசிர தாரை தட்டு பிடிக்கப்படும். சல்லடை சல்லடை போன்று இருக்கும். அந்த தட்டில் தண்ணீர் சேர்ப்பார்கள். அந்த தீர்த்தம் தாரையா பெருமானுடைய திருமுடியில் பட்டு அவர் திருமமண்டலத்தையே அழகு பெற செய்யும். இதோ அந்த தட்டிலிருந்து தண்ணீர் ஊற்றுகிறது. பெருமானுடைய முகம் நடுவே உள்ளது. சுற்றியும் ஓர் அருவி போலே, ஒரு சாரல் வீசுகிறா போலே தண்ணீர் ஊற்றுகிறது. அந்த தண்ணீர் சாரலுக்கு நடுவர பெருமானுடைய முகத்தை சேவித்துக் கொள்கிறோம். காண ஒண்ணாத காட்சி. எவ்வளவு நேரமும் எத்தனை முறையும் தரிசிக்கலாம். எந்த ஊர்ல திருமஞ்சனம் நடந்தாலும் அப்ப சேவை தனி அழகு. மற்ற சமயத்தில் அலங்காரம் பண்ணிருக்கிற அழக காட்டிலும் திருமஞ்சனத்தின் போதுதான் தனி அழகோடு இருப்பார். இன்னைக்கு சுவால்பேட்டையில் உள்ள ராமன் உற்சவருக்கு திருமஞ்சனத்தை சேவித்துக் கொண்டோம். இனிமேல் மூலவர் மற்றும் உற்சவருடைய அலங்காரம் ஆகியவற்றை அடுத்த நாள் பார்ப்போம். இப்போதைக்கு ராவணன் சீதையை தூக்கி கொண்டு லங்கைக்குள் நுழைய போகிறான். அதற்கு முன்னால் நடந்தது ஆரண்ய காண்டத்தில் 54வது சர்க்கத்தில் ஆகாய மார்க்கத்தில் சீதையை ராவணன் தூக்கி போகிறான். கடலை கடந்து செல்ல வேண்டும். அவர்களுடைய வழி என்னவாக இருந்திருக்கும்? நாம் தற்போது ஜனஸ்தானம், அதாவது நாசிக் பஞ்சவட்டிக்கு அருகே உள்ளோம். இப்போதில்லை, ராமாயணத்தின்படி கூறுகிறேன். நாசிக் பஞ்சவட்டிக்கு அருகே உள்ளோம். அங்கிருந்துதான் சீதையை தூக்கி போனான். என்ன வழியாக வந்திருக்கலாம்? அநேகமாக லோனாவாலா மலைத்தொடர், அதாவது புனா, அதை தாண்டி இருக்க வேணும். நேர் கீழே வந்தால் கிஷ்கிந்தை, ஹம்பி, ஹாஸ்பெட், அந்த இடத்தை தாண்டி போயிருக்க வேணும். அப்படித்தான் வால்மீகி ராமாயணத்தில் காணப்படுகிறது. அங்கிருந்து தெற்கு நோக்கி நேரே சென்றவன் கடலை தாண்டி இலங்கைக்குள் புகுந்திருக்க வேண்டும். அப்ப கிஷ்கிந்தையை தாண்டி போகிறார். இனிமேல் தான் நாம் கிஷ்கிந்தா காண்டம் பார்க்க போகிறோம். அது வாலியனுடைய அரசு. சுக்ரீவன், ஆஞ்சநேயர், ஹனுமான், அங்கதன், ஜாம்பவான், இது முதலானவர்கள் தான் அங்குதான் இருந்தார்கள். ராவணன் ஆகாய மார்க்கத்தில் சீதையை தூக்கி போகிறான். அப்போது சீதை தன்னுடைய புடவை நுனியை கிழித்து அதில் தன்னுடைய ஆபரணங்கள் சிலவற்றை கட்டி கீழே அமர்ந்திருக்கும் குரங்குகளுக்கு நடுவே இழுகிறாள். கிரியமானாது வைதேகி கச்சின் நாதம் அபஷ்யதி ததர்ஷ கிரிசிருங்கஹ தான் பஞ்ச கிரிசிருங்கஸ்தான் பஞ்ச வானர புங்கவான். அங்கே 5 குரங்குகள் அமர்ந்திருந்தார்கள். இவர்கள் ஏன் ரிஷ்யசிருங்க பர்வத்தாவது இவர்கள் ஏன் ரிஷ்யமூக பர்வத்தத்தில் இருந்தார்கள்? வாலியால் ஓட ஓட விரட்டப்பட்ட சுக்கிரீவன் இனி ஓடமாட்டாமல் வாலி எந்த இடத்துக்குள் வர முடியாதோ அங்கு போய் இருந்தான். இந்த இடத்துக்கு வந்தால் மதங்க முனிவருடைய சாபத்தாலே வாலி இறந்து போவான். அதற்காகத்தான் இங்கே அவன் வரமாட்டான். அதனால இதுதான் நாம் வசிப்பதற்கு சரியான இடம். தேர்ந்தெடுத்து கொண்டு சுக்ரீவன் உள்ளான். அவனோட துணைக்கு மேலும் 4-5 வானரங்கள் உள்ளார்கள். இவர்களெல்லாம் அங்கு காத்திருந்தார்கள். இது இப்போது மட்டுமல்ல, இனிமேல் ராமன் தேடிக்கொண்டு வந்து சுக்ரீவனுடைய தோழமை கொண்டதும் இதே இடத்தில். இங்கிருந்து தான் ஆஞ்சநேய சுவாமி பறந்து போனார். கண்டார், சீதையை பார்த்து கொண்டு திரும்ப வந்து செய்தி கூறினார். அதெல்லாம் நடந்தது கிஷ்கிந்தை. இன்னைக்கு கர்நாடகத்தில் துங்கபத்ரா நதிக்கரையில் உள்ளது. ஆகாச மார்க்கத்தில் ராவணன் தூக்கி போகிறான். சீதை அவர் கீழே இருக்கும் குரங்குகளை கண்டாள். உத்தரியம் வராரோகா சுபான் ஞாபரணானிச்ச முமோச எதிராமாய சம்சேயிருதி பாமினி வஸ்திரமுத்ஸ்ரிஜ தன்மத்தே நிக்ஷிப்தம் சகபூஷணம். அங்கே சம்பிரமாத்து தசக்ரீவஹ தத்கர்மச்ச ந புத்தவான் பிங்காட்சஸ்தாம் விஷாலாட்சியம் நேத்திரைர் அனிமிஷைரிவ. ராவணனுக்கு தெரியாமல் இந்த காரியத்தை செய்ய வேண்டும். ராவணனோ கண்கொத்தி பாம்பு போலே பார்த்து கொண்டிருக்கிறான். நல்ல வேளை, யாரேனும் எதிர்க்கிறாரான் ராவணன் பார்த்தபோது அந்த சமயத்தில் சீதை தன்னுடைய ஆபரணங்கள் சிலவற்றை மூட்டையாக கட்டி கீழிருக்கும் குரங்குகள் நடுவே போட்டாள். அங்கிருக்கும் பக்கத்து பெண் குரங்குகளும் கண்டார்கள். விக்ரோசந்தீம் ததா சீதாம் ததுரிசுகு வானரோத்தமாக சச்சபம்பாம் அதிக்ரம்ய லங்காம் அபிமுக புரியும்.
இது பம்பை என்னும் குளத்தங்கரையில் உள்ளது. பம்பை என்பது ஒரு பொற்றாமரை குளம். அது இப்போதும் நாம் கிஷ்கிந்தை போனால் சேவித்துக் கொள்ளலாம். அந்த பம்பை என்ற பெயர் பம்பை நதி அல்ல, இது பம்பை குளம், பம்பா சரசுன்னு சொல்லுவார்கள். அந்த குளத்தை தாண்டினான், நேரே தெற்கு நோக்கி லங்கையை அடைந்தான். சரிதாம் சரணம் கத்வா சமதீயாய சாகரம் சம்பிரமாத் பரிவிருத்தோர்மி ருத்தமீன மகோரகா. ஆகாயத்தில் சீதையை தூக்கி ராவணன் போகிறான், மொத்த அகன்ற கடலை கடக்கிறான். அன்னைக்கே பறக்க தெரிந்து வைத்திருக்கிறார்கள். பறப்பது என்பது இன்று மட்டும் ஆகாய விமானத்தின் அல்ல, அன்றே அது தெரிந்திருந்திருக்கிறது. ஆகாசத்தில் ராவணன் போக கீழே இருக்கும் சமுத்திர தாய், இந்த சமுத்திரம் தானே தாயன்னு சொல்லவா கடல் அரசன்னு சொல்லவா, ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்க நாயகியாக உள்ளார். அவளை பத்தி ஸ்ரீ பராசர பட்டர் கூறும்போது, காவேரி தாயாருடைய மகள் நீ, காவேரியை கல்யாணம் பண்ணி கொண்டான் சாகரம், அதாவது கடல். கடல்ங்கிற தந்தைக்கும் காவிரிங்கிற தாய்க்கும் இருவருக்கும் மகளாக ரங்கநாயக்கியே நீர் பிறந்தீர் அப்படின்னு சொன்னால், கடல் மகாலட்சுமிக்கே தந்தையாகிறார். மேலும் மகாலட்சுமி தோன்றினதே பார்க்கடலில் இருந்துதான். பெருமாள் அமுதம் கடைந்த போது இந்த பார்க்கடலில் இருந்துதானே மகாலட்சுமி தோன்றினால், அது ஆறாவது கடல். ஆனா இப்போது நாம் பார்ப்பது உப்பு கடல். அந்த கடலை லட்சுமியை தாண்டி தூக்கி போகும்போது அப்ப கீழே இருக்கிற கடலுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும், நம்ம மகள், நாம் பெற்ற மகள், அவளை போய் இப்படி தூக்கி போகிறானே, நாள் ஒன்னும் பண்ண முடியவில்லை. கீழிருந்த அலைகள் மட்டும் ஆர்ப்பரித்தன, போகாதே போகாதேன்னு கூறுமா போலே. ஆனால் தாங்காமல் ராவணன் தூக்கி போனான். யதா பிரவிவேச புரியும் லங்காம் ரூபிணியும் மிருத்யுமாத்மனா சோபிகம்ய புரியும் லங்காம் சுவிபக்த மகாபதம் யதானைநாம் புமான் ஸ்திரீவா சீதாம் பஷ்யத்யசம்மதா முக்தாமணி சுவர்ணானி வஸ்திராண்யாபரணானி ச. அவளை கண்டு போய் ஓரிடத்தில் வைத்து நாம வீட்டுக்குள்ளேயே சிறையில் அடைப்பதுன்னு சொல்லணும், அதை போல அவளை வீட்டில் சிறை வைத்தான் ராவணன். அருகே இருக்கும் ராட்சசிகளை பார்த்து கூறுகிறான், என் அனுமதி இன்றி இவளை யாரும் பார்க்கவோ பேசவோ கூடாது, ஆணும் பார்க்க கூடாது பெண்ணும் பார்க்க கூடாது பேசக்கூடாது, என் அனுமதி கிடைக்கும் வரைக்கும் இவளுக்கு ஒண்ணும் கொடுக்க வேண்டாம், அவள் விருப்பப்பட்டு கேட்டும் உணவு, அவள் அணிந்து கொண்டுவதற்குண்டான ஆடை ஆபரணம் இதை மட்டும் கொடுங்கள். எத்ததிச்சே தெய்வாஸ்யா தேயம் மச்சந்தோ யதா யாச்ச வக்ஷதி வைதேகியம் வச்சனம் கிஞ்சித் அப்ரியம். யாரும் வைதேகிக்கு பிடிக்காத வார்த்தை பேச வேண்டாம், அவள் பிடித்து கேட்பவற்றையெல்லாம் கொடுங்கள். ஆனா உங்களுடைய பேச்சு எப்படி இருக்கணும் தெரியுமா, அவளிடத்தில் மனமாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், என் ஆசைக்கு அவள் இணங்குபவளாக ஆக வேண்டும். நானா பிரகரணாக க்ஷிப்ர க்ஷிப்ரமிதோ கச்சத சத்வராக ஜனஸ்தானம் ஹதஸ்தானம் பூதம் பூர்வம் கராலயம். இப்படி சீதையை ஓரிடத்தில் சிறை வைத்து விட்டு பக்கத்தில் இருக்கும் அரக்கர்களை எல்லாம் பார்த்தான். அதில் முக்கியமான 8 அரக்கர்களை தேர்ந்தெடுத்தான், நீங்கள் ஒற்றர்களாக போங்கள், ஜனஸ்தானத்துக்கு போய் அந்த ராமன் இனிமே உயிரோடு இருக்காதபடித்து அழித்து விடுங்கள். ராமன் இருந்தால்தானே சீதை அவனை தேடி போவாள், அவனும் சீதையை தேடி வருவான், வேண்டாம் அவனை அழித்து விடுங்கள், நல்ல சாமர்த்தியத்தோடு நடக்க வேண்டும், அவன் சாமானிய மனிதன் நினைக்க வேண்டாம், நம்மில் 14,000 அரக்கர்களை கொண்டு குவித்திருக்கிறான். ஆக போகும் ஒற்றர்களே ஜாகிரதை, ஜனஸ்தானம் ஹதஸ்தானம் பூதபூர்வம் கராலயம் தத்ராஸ்யதாம் ஜனஸ்தானே சூன்யே நிகத ராட்சசே பௌருஷம் பலமாசிரித்திய திராசமுத்ரிஜ்ய தூரதா. முதல்ல தள்ளி இருந்து பாருங்க, ஏற்கனவே அது அரக்கர்கள் கோட்டையாக இருந்தது. ஆனா என்னவென்று கூறுவேன், கரன் தூஷணன் முதலான அனைவரும் அழிக்கப்பட்டார்கள். இப்போது அரக்கர் வாசனையே அந்த இடத்தில் இல்லை, நீங்கள் போங்கள் அங்க சுற்று வட்டாரத்தில் ஆறுள்ளார்கள் பாருங்கள், ராமன் என்ன செய்கிறான், சீதையை பிரிந்து துன்பப்படுகிறானான்னு பாருங்கள். ததக்ரோதோ மமா பூர்வா தைரியசோபரி வர்த்ததே வர்த்ததே வைரஞ்ச சுமஹஜாதம் ராமம் பிரதி சுதாருணம். இப்படி கூறினவுடன் 8 அரக்கர்களும் விடைபெற்று கொண்டார்கள். யுஷ்மாகந்து பலஞ்ஞாதம் பகுஷோ ரணமூர்த்தனி அதஸ்டாஸ்மி ஜனஸ்தானே மயாயூயம் நிவேசிதாக. ஜனஸ்தானத்துக்கு போங்கள், போய் ராமன் இருக்கிறானா பார்த்து அங்கிருந்து வந்து எனக்கு வேவு பார்த்து சொல்லுங்கள், ஒற்றர் வேலையை ஒழுங்கா பண்ணுங்கள். ததப்பிரியம் வாக்கியம் உபேத்திய ராட்சசா மகார்த்தம் அட்டாவ விவாத்திய ராவணம். உடனே இடிக்கு ஒத்த அந்த 8 பேரும் ராவணனை வணங்கி விடைபெற்று கொண்டு போகிறார்கள். ஜனஸ்தானத்தை அடைந்தார்களா,
அங்கு ராமனின் நிலை என்ன இங்கு சீதையின் நிலை என்னன்னு பார்ப்போம் ஒரு அறிவி